கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாக தேவனாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆண்டவர்களை சந்திக்கக்கூடிய கொடுத்த கிருபை கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஜெபிக்கலாமா? கிருபையை நேசிக்கிற என் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த அன்பு மக்களோடு நீ பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ பேசுகிற தெய்வம், வானத்தை மேம்படுத்த சர்வல்ம தேவன், மக்களோட பேசுவீராக, அப்படின்னு மறைத்து நீ பேசுவீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, இவ ஆவியில் பேசுகிற வார்த்தை உறுதிப்படுத்தும். இந்த வசனங்கள் வெறுமையாக திரும்பாது இருப்பதாக, அற்புத அடையாளங்கள் செய்து மக்களை ஆசையை வதிப்பதாக. எல்லா துதியும் கனமகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். சில ரத்தத்தை நம்ம மறைத்து நீர் பேசு. இயேசு நாமத்தில் ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக இருப்பதாக. விபாகம் 11:12 விதமாக சொல்லுகிறது, அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை இருப்பதாக. இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இயேசு நாமத்தில் உரைக்கிறேன். கர்த்தருடைய கண்கள், அவருடைய கிருபையின் கண்கள், அவருடைய இரக்கத்தின் கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேசத்து மேல் வைக்கப்பட்டிருக்கும், தேசத்தை குடிகள் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் கிருபை நிறைந்தவைகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் சீவரோடு 21 பிரவேசித்ததே தேவ கிருபை தான். கிருபை எப்போதும் நமக்கு உதவி செய்கிறது, கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது, தேவ கிருபை பாதுகாக்கிறது. இதனால செய்தி கர்த்தர் கண்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தில் 33:13 விதமாய் மோசி சொல்லிக்கிறார், நம்முடைய கண்கள் இல்லை இப்போ எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் வழியை எனக்கு அறிவியும். இந்த ஆண்டு நம்ம என்ன செய்யணும், எப்படி போகணும், என்னென்ன காரியங்கள் இருக்க, நிறைய சேலஞ்சஸ் நம்மளாம் இருப்பலாம், இவளை தாண்டி போக வேண்டியிருக்கிறது. சூழ்நிலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த ஆண்டு ஒன்றை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம், கர்த்தர் கிருபையை சார்ந்து கொள்வோம், கர்த்தர் கிருபையை நம்புவோம், கர்த்தரை இறக்கங்களே நம்புவோம், கர்த்தரே நம்புவோம். உடைய கண்களை இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அறிவதற்கும் உடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உங்களை ஜனம் என்று நினைத்துடணும். அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கடந்த காலத்தை எவ்வளோ கணிவு கடந்ததீர்கள், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை நினைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அதற்கு அவர் மோசைக்கு சொல்கிறார், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பால் தருவேன். கர்த்தர் மகிமையாக இருப்பதாக. இந்த ஆண்டு அருமையான தேவப்பிள்ளைகளே, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும், அவர் நமக்கு முன்பாக போவார். இந்த ஆண்டு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த ஆண்டு இந்த நாளிலிருந்து 31 கடந்து போகணுமே, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய அனுக்கிரகங்கள் அவர் நமக்கு முன்பாக புறப்பட்டு போவார். அப்படின்னா இந்த ஆண்டு என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்ப்பா, நான் முன்னால போகிறேன், அப்படின்னா நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். எங்கு நாம் போகிற பாதையில் ஒரு ஆறுதல், இளைப்பாறுதல், சந்தோஷத்தை தேவன் தருவார். கலங்காதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த ஆண்டு கர்த்தர் மகிமை உண்டாயிருப்பதாக. உங்கள் வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்கள் கிருபையின் கண்ணில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் தொழில் மேலே, உங்கள் ஊழியர்கள் மேலே உங்கள் கிருபை இருக்கிறது. ரெண்டாவது மோசே ஜெபித்தார், நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறக்குள்ள நீங்கள் எங்களுக்கு எங்கள் கூட வராமல் இருந்தால் நான் வரமாட்டேன். 15 வசிப்போம்னா, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்துல கொண்டு போகாது. ஒரு அடி எடுத்து வைக்க கூட நீங்கள் கூட இல்லைண்ணா, நீங்கள் எனக்கு முன்னால் போகலைண்ணா, நான் வர முடியாது சார். இந்த நாளில் அருமையான தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பு செயல்படுத்தும். அவருடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்வதால், அவருடைய தயை உதவி செய்வதால், அவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைப்பதால். எவ்வளவாய் கடந்த காலத்தின் காயங்கள் பல காயப்படுத்தப்பட்டீர்களோ, பலவிதமான நெருக்கடியிலே நெருக்கப்பட்டீர்களோ, துயரப்பட்டீர்களோ, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆறுதலை தரும்படியாக அவருடைய சமூகம் முன்பாக கடந்து போனார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகணும்னு சொன்ன எல்லா பாதைகளையும் சிவைப்படுத்துவார். ஏதோ சொல்லுகிறது, நான் முன்னே சென்று கோண நாளை சிவையாக்குவேன் சொல்லி. அப்போ அவர் சமூகம் முன்னால் போகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேணும் என்று இந்த ஆண்டு எனக்கு கற்று சொன்னது, துதியை முதலாவது அனுப்ப வேண்டும். அன்றைக்கு லேயால், அற்பமாக என்னப்பட்ட லேயாளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க ஒரு மகனை கொடுத்தார்,
யூதா பிறந்த உடனே இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று அந்த அன்பு சவர் சொன்னார். இப்பொழுது இந்த ஆண்டு துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்ல வார்த்தை, என்னை துதியுங்கள், என்னை மகிமைப்படுத்துங்கள், என்னை உயர்த்துங்கள், என் நாமத்தை உயர்த்துங்கள். அப்பொழுது அவருடைய சமூக முன்னாட்சி யூதாவை எது சொல்கிறது, யுத்தத்துக்கு போக எந்த கோத்தத்தை அனுப்ப வேண்டும்? கர்த்தர் சொன்னார், யூதாவை முதல்ல அனுப்பு. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இதை கேட்கிற தேவ மகனே, மகளே, அந்த பிள்ளைகளே, துதியை முதலாவது ஆண்டவருக்கு செலுத்தி, துதியை முதலாவது கர்த்தருக்கு செலுத்தி விடுங்க. துதி உங்களுக்கு முன்பாக போகட்டும், யூதா உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போகட்டும். அப்படியானால் தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். துதி செல்லும் இடத்தெல்லாம் உங்க தலை விதியை கத்த மாத்திடுவார். துதி பிறந்தால் வழி திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகிறது. துதி எங்கெல்லாம் போகுதோ, துதி ஜபம் செய்யாத காரியங்களை துதி செய்து வரும். துதி எரிகை கோட்டையை தகர்த்தெறியும். எந்த எரிகை கோட்டை உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழியாக இருக்கிறதோ, நான் சொல்லட்டுமா, கர்த்தரை துதியுங்கள். இந்த ஆண்டு துதியின் ஒரு வருஷங்களாக இருக்கட்டும். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறேன் சொல்லுது. கர்த்தரை எக்காலத்தையும் சோத்தரிப்பேன், அவன் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்க 34 இந்த ஆண்டு ஒரு தீர்மானத்துக் கொள்வோம், நான் எப்போதும் தேவனை சோத்தரிப்பேன். சோத்திர ஆண்டவர் சில தேவக்குள்ள பார்த்துருக்கேன், எப்போதும் வாயில சோத்திரம் வந்துட்டே இருக்கும். சோத்திரம், 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 கர்த்தரை சோத்திரம், சோத்திரம், ஜபத்தனோட சோத்திரம். எந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால், இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சமூகம் உங்களுக்கு ஆறுதலை மாத்திரமல்ல ஆனந்தத்தையும் கொண்டு வரும், அற்புதங்களையும் கொண்டு வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை எங்க காணும்படி கத்து செய்து விடுவார். இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அப்படியானால் இந்த ஆண்டு மட்டும் துதியின் ஆண்டாக, துதியின் வருஷங்களாக மாற்றிவிடுவோம். துதிகளை அரியணாக்கி விடுவோம். அப்ப துதி துதிக்க துதிக்க என்ன நடக்குது? ஒன்று, உங்க எரிகோட்டை தரைமட்டமாகிறது. உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. எரிகோட்டை தரைமட்டமானது ஜெபத்தினால் இல்ல, துதியினால், துதியினால், துதியினால். அடுத்து வாசிக்கிறோம், அப்போ சொல்ல 16:26 பவுலும் சீலாவும் சிறைப்பட்டு அனுப்பியிருக்கும் பொழுது அவங்க செய்த காரியம், அவங்க துதித்தார்கள், பாடி துதித்தார்கள். துதித்த உடனே என்ன ஆயிற்று? காரியங்கள் மாறதே முடிந்தது. இப்ப காரியங்கள் எப்படி இருக்கிறன்னு நினைக்கிற நீங்க, உங்க காரியங்கள் பொருளாதாரமா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க பிள்ளை எதிர்காலம் இருக்கட்டும், துதித்து பாருங்கள், வெற்றியை பார்ப்பீர்கள். துதி தடைகளை உடைக்கும். தடையை நீக்கி போடுறதுக்கு யூதாவை அனுப்பும் பொழுது தடை தகர்ந்து போகும். இயேசுவை நாமத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் எரிகோக்கெல்லாம் உங்கள் நாவின் துதிகளாலே அகற்றப்பட போகிறது. உங்கள் நாவின் துதியின் சத்தம், உங்கள் நாவில் இருக்க சக்தி உங்களுக்கு தெரியாது. உங்கள் நாவில் இங்கே கத்தை துதிக்கும் போது துதியின் வல்லமை என்ன செய்யும் சொன்னால், உங்கள் முன்பாக எரிகோவை உடைத்து வழியை உண்டு பண்ணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வழி பிறக்கும், வேலைக்கு வழி பிறக்கும், திருமணத்துக்கு வழி பிறக்கும், ஊழியங்களுக்கு வழி பிறக்கும், தேசத்தின் நன்மைகளுக்கு, பொருளாதாரத்துக்கு வழி பிறக்கும், எல்லா காரியங்களுக்கும் வழியை பிறக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒன்று, துதிக்கிற நாவாக உங்கள் நாவை மாறிவிட வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் பயன்படுத்தலாம். அப்போ 16:26 பவுல் சீலாவும் துதித்தார்கள். துதித்த பொழுது மூன்று காரணம் நடந்தது. ஒன்று, அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. எதெல்லாம் அசையலையோ, யுவர் ஃபவுண்டேஷன் வில் பி ஷேக்கன் பை த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். துதியின் வல்லமினால கர்த்தர் மகிமை இறங்கும். இறங்கும் போது அந்த தடைகள் செய்கிற காரியங்கள்லாம் அசையும். அந்த ஃபவுண்டேஷன் அசைக்கப்பட்டது. அடுத்து மாற்றம் எல்லாருடைய செயல்களும், எவ்ரி செயின் வாஸ் புரோக்கன். எவங்க எதெல்லாம் சத்துரு வாழ்க்கை கட்டி வச்சிருக்க ஸ்ட்ராங் ஹோல்டு, எல்லா கட்டுகளும் அழிந்து போகும், தகர்ந்து போகும். மூன்றாவது, கதவுகள் திறந்தது. எந்தெந்த கதவு எனக்கு திறக்கப்பட வேண்டும் விரும்புகிறீர்களோ, ஆசீர்வாதமான கதவுகள், நன்மையின் கதவுகள், நம்பிக்கையின் கதவுகள், உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அந்த கதவுகள் ஆட்டோமேட்டிக்காக திறந்தது. துதி காரியம் என்ன செய்ய தெரியுமா? கட்டுகளை உடைத்தது, அஸ்திபாரத்தை அசைத்தது, கட்டுகளை உடைத்தது, கதவுகளை திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு விதத்தில் பார்க்கிறோம். இது சத்தியம். சத்தியம் நீங்கள் அறிகிறபடினாலே சத்தியம் உங்களை விடலையாக்கும். இந்த சத்தியம் விடலையாக்கும். இந்த வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே துதித்து பாருங்கள், வெற்றியை பார்ப்பீர்கள். நிறைய ஜோம் பண்ணிட்டீங்க, கத்திர சோத்திரம் நிறைய உபவாசிக்கீங்க, கத்த சோத்திரம். இந்த ஆண்டு துதியின் ஆயுதத்தை, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கத்திரவங்க சொல்கிறார், துதியின் ஆயுதத்தை கையிலிடுங்க. எப்பளோ ஒரு துதிங்க, அவர் பிரசத்தை கொண்டு வாருங்கள், அவர் மகிமை பூமியில இறக்குங்கள். அப்போது கத்தர் அற்புதமான சூப்பர் நேச்சர் மிராக்களை பார்க்கக்கூடிய கத்த கர்வம் செய்வார். இன்னொரு கார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். 2:4 20 உங்களுக்கு தெரியும், 20 அதிகாரத்தில்
சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்த பொழுது யோசபா செய்த காரியம் கத்தை துதிக்கும்படி செய்தார். 20 பானையில் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, நீங்கள் சந்திக்கிற போராட்டம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. நீ அறிக்கை செய்யுங்க, நான் பண்ற பிரச்சனை என்னுடையது அல்ல, அது உம்முடைய பிரச்சனை அல்லது. நீர் யுத்தம் செய்ய எனக்காக வர வேண்டிய நன்மைகள் வராமல் இருக்கலாம், காரியங்கள் செயல்படாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், யூதா மனுஷர் தான் முதல்ல போகணும். அப்போ யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஒருவேளை இந்த நாளுக்கு சூழ்நிலைகள்லாம் பல செய்தி கேள்விப்படலாம், அந்த செய்தினால உங்களுக்கு இருக்கு கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. இந்த வியாதி நிமித்தமாகவோ சூழ்நிலை கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க, நிச்சயமா நல்லாவே கர்த்தர் வைப்பார். கடந்த காலத்தின் துயரங்களை நான் மாற்றி விடுவார், உங்கள் கண்ணீரை துடைத்து விடுவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு எதிராக புறப்படுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இந்த வருஷத்தை நீங்க தனியா போகல, அருமையான குடும்பமே, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு வருகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார், கர்த்தர் மகிமை உங்களை பின்னாலே பாதுகாக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, கர்த்தரோடு தான் இந்த வருஷத்தை 21 போறோம். ஆமே ஆமே, கர்த்தர் முன்பாக போகிறார், கர்த்தர் மகிமை பின்னால பாதுகாக்கிறது, கர்த்தர் வளர்ப்பகத்தில் நல்லதா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையா இருப்பதாக, கர்த்தருக்கு மகிமையா இருப்பதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 18 அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குடிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தர் தாள நீங்க எல்லாத்தையும் ஆண்டவரை எல்லாம் நீங்க பார்த்துக்கங்கன்னு அவர் பார்த்து பணிந்து கொள்ளுங்கள். சாஷ்டாகமா இவர் பார்த்துட்டு பணிந்து கொள்ளுங்க. நீங்க தான் சுவாமி நடத்தணும், நீங்க நடத்துவீங்க, நீங்க இருக்க அவரை பணிந்து கொள்ளுங்க. ஆராதனை, இந்த வருஷம் கர்த்தர் சொல்ற ஆராதனை, இந்த வருஷம் ஆராதனை, உன்னதமான ஒரு ஆராதனை கர்த்தர் செலுத்தப்படும். மகிமை அளவில்லாமல் சபை நிரப்பும், ஜனங்கள் நிரப்பும், சிறு கூட்டமா இருந்தாலும் பெருங்கூட்டமா இருந்தாலும் தேவ மகிமை கொண்டு வருவது ஆராதனை, துதி. அப்போது கர்த்தருக்கு தாழ் வந்தார்கள், கோகத்தியாரின் புத்திரர்களும் கோராகின் புத்திரர்களும் இருந்த லேவியர்கள் இருந்திருந்து இஸ்ரவேந்தவனை கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இதை கேட்கிற அருமையான மகனே மகளே, உங்கள் வீட்டில் கம்பீரமாய் கர்த்தரை துதிக்கிற துதியை ஆரம்பித்து விடுங்கள், துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுங்கள். அப்போது பாருங்க, கம்பீரமாய் துதித்தார்களா. அவர் அதிகாலமே எழுந்திருந்து தெற்குவாவின் மனாந்தருக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபா நின்று, யூதாவே எஸ்ரேலின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அந்த நிலைப்படுவீர்கள், கலங்காதீங்க, எல்லா காரியம் ரெஸ்டரேஷன் ஆகும், எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ணுவார், நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். தீர்க்க தரிசி சொன்னா என்னன்னா, கர்த்தர் மகிமை சொல்கிற தேவனோட வார்த்தையை தான் தீர்க்க தரிசி. தேவன வசனம் மாறவே மாற, வானமும் ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும், அவர் வார்த்தைகள் மாறுவதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உறுதியான தீர்க்க தரிசனம் தேவனோட வசனமே, அவர் வார்த்தை மாறாது. மனித வார்த்தை மாறும், பிசாசு வார்த்தை பொய், இயேசு வார்த்தை சத்தியம். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்படியே நான் தேவனோட வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், யூ வில் எஸ்டாப்லிஷ். அடுத்து அப்பொழுது அவருடைய தீர்க்க தரிசி நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்துக்கு துதிக்கவும் ஆயுதம் அணிந்துள்ள முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். இந்த செய்தி தலைப்பு கர்த்தரை துதியுங்கள், அவ்வளவுதான் செய்தி தலைப்பு, அதுதான் கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அருமையான மகனே மகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான பெரியோர்களே, இதை கேட்கிற அன்பு ஜனங்களே, கர்த்தரை துதிக்கும்படி ஒரு தீர்மானம் எடுத்து உங்கள் வீட்டில் துதி சக்தி பெருக பண்ணுங்க. துதி பெருக பெருக கிருப பெருகும். கர்த்தர் நல்லவர் என்பது என்று துதித்து பாட ஆரம்பிச்சா பாருங்க, அவர் சொல்லாங்க, அன்பு கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்ற பொழுது கர்த்தரை பாடவும் பாட நிறுத்துறாங்க. 22 வசனத்தை முடிக்கிறேன், அவள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மன் புத்திரையும் மோபாப்பேரையும் செய்யர்மலை தேசத்தாரை ஒருவருக்குரமாக ஒரு கர்த்தரை எழும்ப பண்ணினாலே அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இயேசுவை நாம திருக்கசம் வைக்கிறேன், நீங்கள் துதி செலுத்த ஆரம்பிக்கும் போதே, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதிக்க ஆரம்பிக்கும் போதே, உங்கள் எதிர்த்து நிற்கிற சத்ரு வலமைகள், போராட்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், மெண்டல் அகனி எல்லாமே தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு சிதறி போகும். கர்த்தர் எழுந்தள்ளுவார், சத்ருகள் சிதறண்டு போவார்கள். சங்கீதம் 66 சொல்கிறது, கர்த்தர் எழுந்தள்ளுவார், சத்ருகள் சிதறும், பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கி போகும், அவைகள் தவிடுமுடியாகும், தடைகள் விலகி போகும், தடைகள் தகர்ந்து போகும்,
தொல்லைகள் தொலைந்து போகும், இடைஞ்சல்கள் மறைந்து போகும், வேதனைகள் விலகி போகும். கேட்கறமையான சகோதர சகோதரியை பாடி துதிக்கு செய்ய தொடங்கின பொழுது கருத்துட மகிமை இறங்கிற்று. இந்த செய்தி கேட்கும்போது மேல ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்க சோத்திரிக்க ஆரம்பித்து விடுங்க. எந்த செய்தி கட்டளை சரி, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று பொழுது சொல்லுங்கள், அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுவோம். துதிக்கும் போது கர்த்தர் இறங்குறார், ஜெபிக்கும் போது பதில் வரும். துதிக்கும் போது கர்த்தர் வருவார், ஜெபிக்கும் போது பதில் வரும், துதிக்கும் போது கர்த்தர் மகிமை இறங்கும். அந்த மகிமை இறங்கும் பொழுது நான் சொல்லட்டுமா, உங்க குடும்பத்துல தேவ மகிமை இறங்கட்டும், நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் பைனான்ஸ்ல தேவ மகிமை இறங்கட்டும், இப்போது உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கெல்லாம் மகிமை இறங்குறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் ஆசமாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் துதியின் ஆயுஸ் ஆசீர்வாதத்தை கேட்டு கொடுக்கிறார். கர்த்தரை துதியுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்க சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுது உங்கள் வாயில துதியின் சத்தம் நிறைந்திருக்கட்டும், உங்கள் வீட்டில் துதி சத்தம் நிறைந்திருக்கட்டும். அருமையான துதிக்கிற அருமையான பாத பக்மான்ஸ், துதிக்கிற தேவதாசோட பாடல்களை உங்கள் வீடுகளில் பாட வையுங்கள். உங்கள் வீடு, உங்கள் எல்லைகள், உங்களுடைய தொழிற்சாலங்கள், உங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் துதியினால் நிறைந்திருக்கும் பொழுது அவங்க இயேசுவை நாமத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் கிருபை இறங்கி வரும், கர்த்தர் மகிமை இறங்கி வரும், பெரிய மாற்றத்தை பார்க்க கர்த்தர் நல்லது. அவர் கிருபை என்று துதிக்காரு, அவர் கிருபை சார்ந்த கொள்ள துதிக்க தீர்மானிடுங்க. உங்கள் துதிக்கும் போது அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜெபித்த அத்தனை ஜபங்களுக்கும் பதில் வந்துவிடும். அதான் அந்த காலத்து ஜபம் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம்னா, ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜபம் வச்சு ஆமையை சொல்லி முடிச்சிடுறோம், ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரான்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு தேவதாசருக்கா பேரை சொல்லி துதிங்க ஆரம்பிங்க. எந்தெந்த காரியத்தை துதிக்கிறீர்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கும். அதனால தான் கர்த்தர் சொன்னால் யூதாவை முதலாக அனுப்பு. இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த வருஷத்து ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, யூதாவை முதல்ல உங்கள் வீட்டுக்கு நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கை யூதா முன்னாடி போட்டோம். யூதான்னு சொன்னால் துதி, துதி கர்த்தர் வேணும், துதி பாடல்கள், சோத்திர பாடல்கள், கர்த்தரை வகைப்படுத்துகிற பாடல்கள், அவரை உயர்த்த துதி உங்கள் நாவில் உண்டாவதாக, உங்கள் வாயில் இருப்பதாக, உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருப்பதாக. அப்போது தேவ கிருப, தேவ சமாதானம், தேவன மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை தோன்றும்படி கற்றுக்கிறோம். கர்த்தர் மகிழ்ந்தா இருப்பதாக துதிச்சு ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார், கர்த்தர் ஆசீர்வித்தார். வேதத்தில் முழு உலகம் வெள்ளத்தில் அடிந்து போன பொழுது நோவா பேழையில் வந்த பிறகு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார், இந்த சுகந்த வாசனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். துதியின் சத்தத்தை, துதிக்கிறவருடைய சத்தத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், துதி ஏற்றுக்கொண்டார். அவர் துதியிலே வாசம் உலகிறவர். வேதம் சொல்கிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்க தேவரின் நீ பரிசுத்தர். ஆகவே சற்று துதிக்கப் போகிறோம், துதித்து ஜெபிக்கப் போகிறோம். இன்னும் கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்பீர்களா? கர்த்தருக்கு மகிமையாக இருப்பதா? கர்த்தர் உங்களோட இருப்பார், நான் நடத்துவார், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், அதிசயங்களை காண பண்ணுவார், அவரே கரம் எடுத்து நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, சர்வவல்லவரால் உகிறார். ஆஹாலேலூயா, ஆஹாலேலூயா, சர்வவல்லவரால் உகிறார். தூயரே, தூயரே, சர்வவல்லவர் நீரே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமே. நாம் ஜெபிக்கலாம், துதித்துக் கொண்டிருக்கேன். கிருபையும் இறக்கமுள்ள அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, துதியில் மத்தியில் வாசமரின் பரம தகப்பனே, பரம சிங்காச வீட்டுக்கிறவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற பரிசுத்தரே, உமக்கு கொடையானபடி மகிமையிலே சொத்துக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகன் வாழ்க்கையிலும், மகள் வாழ்க்கையும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் ஆண்டவர் தீர்மானக்க கருவை செய்யும். இந்த ஆண்டு கர்த்தரை துதிப்பார்களாக, நாமத்தை உயர்த்துவார்களாக, அவர் முன்பாக எரிகோ தகர்ந்து போவதாக. ஆண்டவரை அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வாசித்தபடி என்னென்ன சிறையிருப்புகள் காணப்படுகிறதோ, யாக்கோப்பின் சிறையிருப்பை கண்டு திருப்பும் பொழுது சொப்பனம் காணும்போ இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளோட வாயிலே துதியின் சத்தம் உண்டாவதாக. இயேசு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மகன் வாழ்க்கை இருக்க தடைகள் உடைக்கப்படுவதாக.
அவருக்கு முன்பாக இருக்கிற எரிகோ தகர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. விளைவெடுத்தின் ஆதிகளை விலகட்டும், வழிகளை வழிகளை கொடுக்கிற சத்துரு வலிமையை விலகி போகட்டும். எதைகளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுகிறதோ அவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தை நீங்குவதாக. குமாரன் விடையாக்கி நாங்கள் மெய்யாக விடையாதீர்கள். எந்த வியாதிகள், எந்த அலைக்கழிவுகள், எந்த மென்டல் அகனி, எந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ், தூக்கமின்மைகள், தொந்தரவுணர்வு, இயேசுவின் நாமத்தில் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை விலகி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் வாழ்க்கையில் உண்டாவதாக, சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த வியாதி பாட்டுக் கொண்டிருக்க சரித்திர வியாதி பெற்ற சரித்திர உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சோர்க்க ஜோமனுகிறேன். அது எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எவ்வளவு நாளான வியாதி இருந்தாலும், இயேசுவின் தலைவுகளால் குணம் அடைவார்களாக. கட்டுகள் அறந்து போவதாக. எல்லா பலவீனத்தின் ஆதிகளும் வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சரித்தை விட்டு பலவீன கட்டுக்கு உடைக்கப்படட்டும். மந்திர தந்த சக்திகள் சூழித்து வல்லமைகள் இயேசுவை நாமத்தில் உடைந்து போவதாக. உனக்கு விதமாக எந்தாயிரமும் வைக்காதே போகும் என்று சொன்ன வார்த்தை இயேசுவை நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தடைகளை கொண்டு வந்த சத்துணுக்கிரிகள் இப்போ நிரளமாகி போகட்டும். இயேசுவை நாமத்தில் ஒரு விடுதலை செய்யப்படுவார்களாக, கட்டுகள் விடுவிக்கப்படுவார்களாக, மன போராட்டம் விடுவிக்கப்பட, மன அழுத்தங்கள் இயேசுவை நாமத்தை விலகி போவதாக. ஒவ்வொரு பாடஞ்சு விலகட்டும். எல்லாரும் மனல குழப்பத்தின் ஆவி, குழப்பத்திற்கிற சகோதர சௌரிய, இந்த குழப்பத்தின் ஆவி அவருடைய விலகிறது இயேசுவை நாமத்தில். இந்த கன்ஃபியூஷன் இயேசுவை நாமத்தை விலகி போவதாக. உங்க மனதில் தெளிவு இயேசுவை நாமத்தை உண்டாவதாக. தெளிந்த புத்தியெல்லாம் இருங்கள். இயேசுவை நாமத்தை ஒரு மன தெளிவு உண்டாவதாக. மன அழுத்தங்கள் பிரஷர் விலகட்டும் இயேசுவை நாமத்தில். சுகர் வியாதி நார்மலுக்கு போகட்டும் இயேசுவை நாமத்தினால. ஒவ்வொரு செயல்பட சரித்திர அமைகளும் செயல்படுவதாக. ஒவ்வொரு வியாதிகளும், ஒவ்வொரு கத்தாப டிசீஸ் இயேசுவை விலகிபடி கட்டளை கொடுக்கிறேன். நசன இயேசுவின் அதிகார நாமத்தை வானத்துக்கு முன்பு இயேசுவை நாமத்தினாலே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவை நாமத்து பொருளாதார தடைகள் உடைக்கப்படுவதாக. கடனை எப்படி அடைப்போம், நிர்வாகம் தெரியவில்லை கிடக்கும்போது இயேசுவை நாமத்தில் அற்புதத்துக்கு பாதை திறக்கப்படுவதாக. அற்புத வழி திறந்து கொடுப்பார். என் தேவன் தம் மகிமின் ஐஸ்வர்யத்திலிருந்து இவர்கள் குறைவிலை கிறிஸ்துக்கள் நிறைவாக்குவீராக. ஆண்ட இயேசுவை நாமத்தினால எழுந்து போன அபிஷேகங்கள் திரும்ப வருவதாக. இந்த வீடு, வீட்டில் இருக்க சமாதான குறைவுகள் நீங்குவதாக இயேசுவை நாமத்தினால். தெய்வீக கிருபையும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு இல்லத்தையும், ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன் இயேசுவை நாமத்தினால. ஆண்டவரே, நாளில் பிள்ளைகள் துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அற்புத அடையாளங்கள் செய்து பிள்ளைகள் மகிழ்ச்சியாக்கும். இவர் தூக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா நன்மைகளும் வாக்கில் உண்டாகட்டும். தொழில் செய்வோர், வேலை செய்வோர், ஒவ்வொரு உங்கள் கைகளையும் பிறகு சாப்பிடுவீர்கள். உங்கள் வாக்கிய நன்மை உண்டாயிருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இப்போ இருக்கிற கத்தன் 1000 மடங்கு உயர்த்துவாராக. புதிய பாதைகள், வழிகள் உங்களுக்கு திறக்கப்படுவதாக. அற்புதத்தின் பாதை, அதிசயத்தின் பாதையை கத்தன் நடத்தி உங்களுக்கு வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அவரே தாயப்பட தேற்றி தோளில் சுமந்து செல்வாராக. நீங்கள் அற்புதம் அதிசயம், நீங்கள் பிரியமான ஆத்மா வாழ்கிறவா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக என்று இயேசுவை நாமத்தில் நான் செபிக்கிறேன். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற பிதா, ஆசிர்வதி எல்லாம் வைக்க மாட்டேன். இயேசு நாமத்தில் பிதா, ஆமென். நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென்.